வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை முதல் அனைத்து வகை ரேஷன் அட்டைகளுக்கும் புதிய இலவசம். என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தை பொறுத்தளவு ரேஷன் கடையை பேஸ் பண்ணி பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு அறிவிச்சிட்டு வராங்க. அதன்படி மக்களுக்கு 4000 கொரோனா நிவாரண நிதி, 14 வகையான மளிகை பொருட்கள் அனைத்துமே வழங்கப்பட்டது. மேலும் ரேஷன் கடைகள் வாயிலாக மானிய விலையில் ஃபார்ம் ஆயில், அப்புறம் வந்து துவரம்பருப்பு, சீனி, அதுக்கப்புறம் நிறைய பொருட்களை வந்து ரேஷன் கடைகள் வாயிலாக மக்களுக்கு வழங்கப்பட்டு வருது. இந்த நிலையில் தமிழகத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நியாய விலைக் கடைகளில் பனை வெள்ளம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்திருந்தார். தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளில் பனை வெள்ளம் விற்கும் முறை நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 100 கிராம் முதல் 1 கிலோ வரை பனை வெள்ளம் விற்பனை செய்ய அனுமதிக்கப்படும். ஆனால் பனை வெள்ளம் வாங்க கோரி குடும்ப அட்டைதாரர்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு 2 நாட்களுக்கு முன்னாக வெளியாயிருச்சு. ஆனால் பனை வெள்ளம் வந்து நாளை முதல், அதாவது திங்கட்கிழமை அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து ரேஷன் கடைகள் அனைத்திலும் பனை வெள்ளம் விற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது பனை வெள்ளம் வந்து அங்கே இருக்கும், அது தேவையான நபர்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.